ஆவியரின் அழகு முத்துக்கோனின் குரு பூஜையில் கலந்து கொள்வதில் பெருமை பல்கிறார். மாவீரன் அழகு முத்துக்கோன் குரு பூஜையில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். முதல் சுதந்திர போராட்ட வீரர் சொல்ல போனா ஆங்கிலேயன் நெஞ்சுக்கு நேராக பீரங்கியை வைத்து மாவீரன் அழகு முத்துக்கோனுக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம். சுதந்திர போராட்டத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் முதல் சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாலேயே ஆங்கிலேயர் எடுத்து போராடியவர். அது மட்டும் இல்ல, நெஞ்சுக்கு நேராக பீரங்கி குண்டுகளை வைக்கும் பொழுதும் தயங்காமல் அதை எதிர்கொண்டவர். இன்னைக்கு ஒரு விசாரணைன்னு வந்த உடனே நெஞ்சு வலி வந்துருது, அப்படி இல்ல. விசாரணைன்னு வந்த உடனே நெஞ்சு வலி வர மாதிரி வீரர்கள் கிடையாது அவங்கெல்லாம். அவர்களெல்லாம் நெஞ்சுக்கு நேராக பீரங்கி குண்டை தகர்க்கும் பொழுது கூட சுதந்திரத்திற்காக எதிர்த்து போராடினார்கள், உயிர் விட்டார்கள். ஆக அவர்களுக்கு, அவர்களை பற்றி இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் வேறு மாதிரி வீரர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான வீரர்கள் இவர்கள் என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இத்தகைய குரு பூஜை. இன்னும் சொல்ல போனா புதுச்சேரியில நாங்க கேஸ் மானியமாக 300 ரூபாய் கொடுக்கிறோம் என்று அறிவித்து அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டு விட்டது. ஆனால் தமிழகத்துல 100 ரூபா கொடுக்கறேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அதை பத்தி சத்தமே காணோம். அதே போல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம், அதை விரிவுபடுத்தி இருக்கிறோம். 17,000 பேருக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 70,000 பேருக்கு கொடுத்துருக்கிறோம். இங்க மாதிரி பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கல. ஆனா இன்னும் சொல்ல போனா இன்னும் ஆட்சி அமைத்து இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் தேர்ந்துதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனது கோரிக்கை என்ன என்றால், பெண்களுக்கு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அவங்க கொடுக்கணும், முன்னால் உள்ள உதவித்தொகையும் சேர்த்து கொடுக்கணும் என்பது எனது கோரிக்கை. அது மட்டுமல்ல, 50,000 ரூபாய் பெண் குழந்தைகளுக்காக புதுச்சேரி அரசு கொடுக்க இருக்கிறது, அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால புதுவை மாடல் என்று புதுமையான மாடலை அங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசை கவிழ்க்கும் அளவிற்கு அவர் செயல்படுகிறார் என்று என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா இங்கே உள்ள நிலைமையை எடுத்து சொல்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா அதே மாதிரி இவங்க கடிதம் எழுதினாங்க, இதே மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இதே மாதிரி ஆளுநர் வேண்டான்னு கடிதம் எழுதியிருக்காங்க. அரை நூறாண்டாக கடிதம் எழுதி கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆளுநர்களுக்கு என்று சிறப்பு அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஆளுநர்கள் அதன்படிதான் செயலாற்றுகிறார்கள். அவர்கள் செயலாற்றுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எதிர்கருத்து சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆளுநர்களை திரும்ப பெறணும் அப்படின்னு கடிதம் எழுதி கொண்டிருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும் என்று நான் சொல்லிட்டேனே ஏற்கனவே. ஏற்கனவே அது பதில் சொல் இல்ல, அதே அவங்க பாத்துக்கணும்பா, இங்க உள்ள ஆட்சியாளர்கள் பாத்துக்கணும். அதுக்கு மேல நான் கருத்து சொல்லுறேன் இல்ல, அது நான் சொல்றதுக்கு நான் தகுதி இல்லை. எனக்கு நான் வந்து மக்களுக்கான கோரிக்கை எதுவோ அதை நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. சட்டம் ஒழுங்கை பார்ப்பதற்கு அந்தந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும்.